வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னது ஏதோ ஒரு இசை கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு நினைக்கிற பாப்பா என்ன பண்றாங்கட்டு. உங்க பேக்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் என்ன இப்படி அடிச்சுக்கிறீங்க வேகமா? இந்த மனுஷனை பார்க்கும்போது ஸ்டைலா இருக்காரு, கண்ணாடி வேற போட்டிருக்காரு, கண்டிப்பா நல்லா தான் பாடுவாரு. என்னங்க தொண்டை கட்டிக்கிச்சா? அந்த விளம்பரத்தில் கூட போடுவாங்களா? தொண்டைகள் கிச்சு கிச்சு ப்ராப்ளமா? விக்ஸ் மாத்திரை வாங்கி போடுங்க. எங்க ஹேர் கட் எல்லாம் பயங்கரமா பண்ணிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாவது பாடலாம்ல. எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு நீங்க பாடிட்டு இருக்கீங்க. இருங்க, சீக்கிரமா ஹிந்தி கத்துட்டு வந்து நீங்க என்னென்ன பாடுறீங்க அப்படின்றத டிரான்ஸ்லேட் பண்றேன். இவங்க பாடுறது கேட்கும் போது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த மாதிரி காதலே மட்டார் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இவர் கண்டிப்பா நீ ஏமாத்த மாட்டார் நினைக்கிறேன், ஏன்னா பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்காரு. ஸ்மூல் ஆப்ல பாடுறாரு, இவர் கண்டிப்பா ஒரு பாடகரா தான் இருப்பாரு. அந்த பாட்டு ரொம்ப சோகமான பாட்டா இருக்கும் போல இருக்கு, அதான் உள்ள இறங்கி போய் எமோஷனா பாடிட்டு இருக்காரு. ஒரு உண்மையான கலைஞர் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோமோ அந்த விஷயமா மாறிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவர் பாடின பாட்டுக்கு பாத்தீங்கன்னா எமோஷன் தேவை அப்படின்றதுக்காக கண்டமினிக்கு அழுது அழுது பாடுறாரு. நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த பாடகர், ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயப்படுவாரு. பக்கத்துல மியூசிக் பண்ணும்போது டப்பு டப்புன்னு அடிப்பாங்கல்ல, அந்த சவுண்டுக்கே பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் பயப்படுறாரு. அடுத்த சிங்கர பாப்போமா? மேடம் சுதிகாசன் மேடம், நீங்களா என்ன பாட்டு பாட போறீங்க? அந்த பாட்டு பாடுறீங்களா இப்படி? பாடுது அடிக்க வேண்டாம், தயவு செஞ்சு கிளம்புங்க. இவரு கண்டிப்பா நல்லதான் பாடுவார், ஏன்னா நம்ம சிஸ்டர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சிங்கர், அப்புறம் இவரோட பிக் ஃபேன் நானு. சார் பாடுறீங்களா? இரு
இருவர் இதிலும் தள்ளி தள்ளி போகாது சாங்க. ஏன்னா தள்ளி போகாது சாங்க நீங்க சூப்பரா பாடிருப்பீங்களேங்க. இந்த தள்ளி போகாது சாங்க ஏங்க இப்படி பாடிட்டு இருக்கீங்க நீங்க. உடம்புக்குள்ளே கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தார் அதனால நான் கத்திட்டேன் சாரி மன்னிச்சிங்க. சோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சிங்கர்ஸோட ஃபன்னி மொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்க எப்படி ஃபன்னியா பாடிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். டாடா.